அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 970 மேற்பட்ட பேர் கூட பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேருக்குன்ன பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த விசாகா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியுமோ தெரியுமோ பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ அனுப்பப்படுறாங்க, ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு எவ்வளோ இலக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச்ச பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குள்ள தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குரு தர்சனைகள் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். விசாகா என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு அட்ராக்டிவான தோற்றம் உண்டு, மூணாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு, லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார், நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு நல்ல பேச்சுத்திறமை உண்டு, அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க, ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க, ஏழாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உண்டு, எட்டாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க, ஒன்பதாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க, பத்தாவது பாயிண்ட்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, பதினோராவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் என்ற விருப்பம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, நீட்டாக ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதிகம் உங்களுக்கு, பன்னெண்டாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் குறை சொல்வீங்க, அதிகமாக கோவப்படுவீங்க, பதிமூணாவது பாயிண்ட்டு எப்போதுமே பணத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் தான் உங்களுக்கு சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும், பதினேழாவது பாயிண்ட்டு பூரிகை தொட்டு மாறியிருப்பீங்க, பதினஞ்சாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க, பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் உண்டு, பதினேழாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து ஒரு கோவில் கும்ப அபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும், பதினெட்டாவது பாயிண்ட்டு அழகான கணவர் அமைவார், பத்தொன்பதாவது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதித்த பணங்கள்லாம் இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும், இருபதாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் கிடைக்காது, இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு கூட்டு தொழில் ஜாயிண்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு எப்போதுமே செட் ஆகாதுங்க, இருபத்திரெண்டாவது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ் ரொம்ப ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத காதல் உண்டு, இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு காதல் திருமணமே நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது, இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு கணவர் வந்து ஒன்று உங்களுக்கு பக்கத்துலேயோ அல்லது அதிகபட்சம் 40 கிலோமீட்டருக்குள்ளேயோ அமைவார், இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவர் வந்து உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டார், சந்தேகப்பட்டு மோசமாக நடத்துவார், இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து பணத்தாசை அதிகம் அல்லது ஆடம்பர வாழ்க்கையில் விருப்பம் அதிகமாக இருக்கும், இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி தராது, முப்பதாவது பாயிண்ட் கணவர் வந்து ஃபேமிலியில் வந்து கணவருடைய ஃபேமிலி வந்து உங்களை விட வசதியான ஃபேமிலியாக இருக்கும், முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு திருமணம் லேட்டாகும் அல்லது குழந்தை பாக்கியம் லேட்டாகும் உங்களுக்கு, ஸோ ரெண்டுமே லேட்டாகுதுங்கிற ஆரோக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் கிடைச்சா அதில் திருப்தி இருக்காது, முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு, முப்பத்தி மூணாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாயில் சூடு இருக்கும் உங்களுக்கு, முப்பத்தி நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க, முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு, முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, முப்பத்தி எட்டாவது பாயிண்ட்டு பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும், முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது, நாற்பதாவது பாயிண்ட்டு ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு, நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு, நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு பாத வெடிப்பு பிரச்சனையால் அவதிப்படுவீங்க, நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு, அவனை வச்சு ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணுங்க, நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க, கண்ணின்னு சொன்னால் அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம், அது அவசியம் வழிபடணும், கண்ணி தேவதையை மறுபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜை வீடியோஸில் பார்த்து அந்த கண்ணி வழிபாடு செஞ்சுக்கோங்க, நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு, நாற்பத்தாறாவது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு, நாற்பத்தேழாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்திறமை உண்டு, நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும், நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட் வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க, ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் விசாகா என்ற பேருக்கான 50 வகையான நியமாலட்சி பலன்கள் முடிவடைகின்றன. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.